தேவமாதாவின் வணக்க மாதம் மே 12. தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது சேசுநாதரால் செய்யப்பட்ட அற்புதங்களின் பேரில் தமது திருத்தாயை குறித்து செய்யப்பட்டவைகள். உலக மீட்பர் தமது நேச அன்னையின் வழியாக ஜென்ம பாவத்தின் அடிமைத்தனத்தில் நின்றும் அஸ்ட அருளப்புரை மீட்டு அவரை சுகித அற்புதங்களாலும் நன்மைகளாலும் நிரப்பினார். இப்படியே தம்முடைய திருத்தாயை கொண்டு தாம் இவ்வுலகிற்கு கொடுக்க போகிற மீட்பினுடைய முந்தின பலனை அளிக்க திருவுளங்கொண்டார். அந்த பரமனாகி மனிதர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு தம்முடைய மன்றாட்டினால் தேவ வரப்பிரசாதங்களை பங்கிடும் வேலையை ஆரம்பித்தார்கள். சேசுநாதர் தமது திருத்தாயாரை பாவிகளுக்கு அடைக்கலமும் புண்ணியவான்களுக்கு தாபரமும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தஞ்சமும் தேவ நன்மைகளுக்கெல்லாம் வருவிக்கிறமாக நமக்கு பரிசுத்தமாய் காண்பிக்கிறார். இத்தகைய கிருபாகரியின் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்காமல் இருக்கக்கூடுமோ? அஸ்ட ஸ்நாப அருளப்பர் குறித்து நிகழ்ந்தவைகள். உலக மீட்பர் அஸ்ட ஸ்நாப அருளப்பரிடம் ஜென்மபாவத்தின் தோஷத்தை நீக்கி அவருக்கு சேஷமான வரங்களை அளித்து அவருடைய மனதில் பரிசுத்தாவின் ஒளியை உதிக்கும்படி செய்து அவருடைய இருதயத்தில் தேவ சிநேக அக்கினியை எரிய பண்ணி அவருடைய ஆத்மத்தை மனோவாக்கு கட்டாத சந்தோஷத்தினால் பூர்ப்பித்தார். அப்போது அந்த புனிதர் தம்முடைய தாயாரின் உதரத்தில் இருந்து தேவமாதாருடைய சத்தத்தை கேட்டு சர்வேஸ்வரனை அறிந்து வணங்கி அவர் அண்டையில் சந்தோஷமாக குதித்தார். நாமும் தக்க ஆயத்தத்தோடு திவ்ய நக்கினை வாங்கி பரிசுத்தவாயாகிய சர்வேஸ்வரனுடைய ஏவுதலுக்கு இணங்கி நடப்போமானால் ஆண்டவர் நம்மை வரப்பிரசாதங்களால் நிரப்பி நம்மிடத்தில் திவ்ய ஒளியையும் தேவஸ்நேக அக்னியையும் இருக்கச் செய்து எவ்வித புண்ணியங்களையும் செய்வதற்கு துணிவும் தைரியமும் அளிப்பார். நாம் திவ்ய நக்கினையை வாங்கின பின்பு இந்த சுகிருத உணர்ச்சிகளை அடையாமல் புண்ணியத்தை செய்ய சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக இருப்போமானால் இது நம்முடைய தவறு என்று எண்ணி நாம் திவ்ய நக்கினையை தக்க ஆயத்தத்தோடு வாங்கும்படியாக தேவமாதாவின் அனுக்கிரகத்தை மன்றாடக் கருவோம். அஸ்ட அருளப்புடைய தாய் தந்தைக்கு நிகழ்ந்த நிலையில் சேசுநாதர் மகாத்மாக்களான அஸ்ட சக்கரியாவுக்கும் அஸ்ட எலிசபெத் அம்மாளுக்கும் அளித்த நன்மைகளை சிந்தித்து பார்க்க கடவோம். அந்த பரம இரட்சகர் அவர்களை சந்தித்து அவருடைய வீட்டில் வாசம் செய்ய சித்தமாகி தமது நேச அன்னை காட்டின மனத்தாழ்ச்சியையும் மனக்கிழ்ப்பிடுதலையும் தேவ பக்தியையும் பிரஸ்னேயத்தின் சுகிருத மாதிரிகளையும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக வைக்க திருவுளங்கொண்டார். சேசுநாதருடைய திருத்தாயாருடன் வாசம் செய்கிற குடும்பங்களும் சபைகளும் மிகுந்த பாக்கியம் உள்ளவர்களே. அவர்களோடு கூட எல்லாவித நன்மைகளும் வரும் என்பது சாத்தியமே. அவர்களுக்கு சேசுநாதர் தேவ கிருபை தந்து ஞான சந்தோஷத்தை பொழிந்து சுகித குணத்தை வருவித்து ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நீங்கள் பாவத்தினால் சேசுநாதரையும் அவரது அன்னையையும் உங்களிடமிருந்து அகற்றாமல் உங்களுடைய ஞான சுறுசுறுப்பினாலும் மாறாத புண்ணிய சாங்கோபாங்க நடத்தையினாலும் வற்றாத தேவ பக்தியினாலும் உங்களுடைய இருதயத்தில் அவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்துக் கொடுங்கள். ஜபம். எனது திவ்ய தாயே, எனது நல்ல உபகாரியே, ஆண்டவருடைய அன்னையாக இருக்க பாத்திரமானவர்களே, நான் அநேக கனமான பாவங்களை கட்டி கொண்டதால் உமது அருகில் வர அற்பமும் பேறு பெற்றும் அல்ல. ஆயினும் நீர் என்னை புறக்கணித்து தள்ளினாலும் நான் உமது கிருபையை உறுதியாக நம்பி உம்மிடத்தில் அபயமிட்டு ஒரு நாளாகியிலும் உம்மை மன்றாடாமல் போகிறதில்லை. நீர் கரையாணாத தய சமுத்திரமாய் இருக்க நான் உம்மிடத்தில் தேவ சகாயத்தை அடையாதிருந்தால் யாருடைய அடக்கத்தில் ஓடுவேன்? அன்புள்ள தாயே, சர்வேஸ்வரர் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பிறகு எல்லா நம்பிக்கையையும் உங்களிடத்திலே வைக்கிறேன். உம்முடைய ஆதரவை மன்றாடி உம்முடைய அடக்கலத்தில் சேர்வேன். ஆகில் பேரின்ப ராஜ்யத்தில் உம்முடைய உதவியை கொண்டு மீட்பு பெற்று மோட்சவாசியுடன் நான் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுயிருத ஜபமாவது. எங்களுடைய ஆண்டவளே, எங்களுடைய உபகாரியே, எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரத்தில் வேண்டிக் கொள்ளும். 12 செய்ய வேண்டிய நற்கிரியாவது. பரிசுத்த கன்னியான தேவமாதாவின் பேரில் சொல்லப்படுகிற தூஷணங்களுக்கு பரிகாரமாக ஜபங்கள் சொல்கிறது. புதுமை.
1604 ஆண்டில் ஒரு பெரிய பட்டணத்தில் இரண்டு வாலிபர்கள் சாஸ்திரங்களை படித்து கொண்டிருந்தனர். ஆனால் தங்களிடமுள்ள தூக்குணத்தினால் அதிகமாய் படியாமல் கெட்ட வழியில் நடந்து அநேக பாவங்களை கட்டி கொண்டார்கள். இருவரும் ஓர் இரவில் ஒன்றாக சாப்பிட்ட பின் ரிக்கார்டுஸ் என்னும் அவர்களில் ஒருவன் தன் தோழனை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். படுக்கப் போகும் நேரத்தில் தான் வழக்கமாய் தேவமாதாவை குறித்து சொல்கிற அருள்நிறை ஜெபத்தை ஜெபிக்க மறந்து போனதை நினைத்து அதிக களைப்பாய் இருந்தாலும் உடனே முழங்காலில் இருந்து எப்பொழுதும் சொல்வது போல் சொல்லி நித்திரைக்கு சென்றான். நித்திரை செய்யும் பொழுது நடுதிசையில் கதவை பலமாக தட்டும் சப்தம் கேட்டு உடனே விழித்து கதவு தானாக திறப்பதையும் அவலட்சண முகத்தோடும் பயங்கரமான ரூபத்தோடும் தன் கிட்ட தோழன் உள்ளே வருகிறதே கண்டான். அதை கண்டு அவன் பயப்படும் பொழுது இந்த பூதம் அவனை நோக்கி, ரிக்கார்டுஸ் என்னை அறிவாயோ என்றது. அதற்கு ரிக்கார்டுஸ், நீயா? ஆனால் எவ்வளவு மாறிப்போய் சாசை போல் இருக்கிறாய் என்றான். அதற்கு பூதமானது, அதிக நிர்பாக்கியமான நான் உன்னோடு கூடியிருந்த இடத்தை விட்டு பிரிந்த பொழுது ஒரு சாசு எனக்கு எதிராக வந்து என்னை கொன்றுவிட்டது. இப்பொழுது என் பிரேதம் தெருவீதியில் கிடக்கிறது. என் ஆத்மாவோ நரக பாதாளத்தில் பொய்ந்திருக்கின்றது. எனக்கு ஏற்பட்ட தீமைக்கு நிகரான தீமை உனக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீ படுக்கப் போகும் நேரத்தில் பரிசுத்த கன்னியை நோக்கி வேண்டிக் கொண்டதால் அன்னை உன்னை காப்பாற்றினாள். நான் சொல்வதை கேட்டு நீ நல்லவனாக மாறினால் பாக்கியம் உள்ளவன் ஆவா என்று தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னை சுடு நெருப்பையையும் தன்னை கடிக்கும் பாம்புகளையும் அவனுக்கு காண்பித்து மறைந்தார். ரிக்கார்டுஸ் இதை கண்டு பயந்து தன் மார்பில் பிழைதட்டி சாஷ்டிரமாக விழுந்து தன்னை காப்பாற்றிய பரமதாய்க்கு நன்றி அறிந்த மனதோடு தோஸ்தரம் சொல்லி தான் எவ்வாறு நல்லவனாகக்கூடும் என்று நினைத்து சிந்திக்கும் பொழுது புனித பிரான்சிஸ் சபை மடத்தில் நடுநிசி ஜபத்துக்கு மணியடிக்கிறதை கேட்டான். உடனே புறப்பட்டு அம்மடத்துக்கு போய் சன்னியாசியாக தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு மன்றாடினான். ஆனால் அந்த சன்னியாசிகள் இவனுடைய துர்நடத்தைகளை அறிந்திருந்ததால் இவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது இவன் தனக்கு நிகழ்ந்தவை அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்தான். உடனே இரு சன்னியாசிகள் இவன் சொன்னது மெய்யோ பொய்யோ என்று அறிவதற்கு வெளியே புறப்பட்டு ரிக்கார்டுஸ் தோழனுடைய பிரேயத்தை தேடி போனார்கள். குறித்த இடத்தில் கரியை போல் கருப்பாக இருக்கிற அந்த பிரேயத்தை கண்டார்கள். அதன்பின் ரிக்கார்டுஸ் அச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடின தவ செய்து சுயித புண்ணியங்களையும் அனுசரித்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் பிற சமயத்தாருக்கு திருமறையை போதிக்க அனுப்பப்பட்டார். இறுதியாக ஜப்பான் தேசத்துக்கு சென்று அங்கு வேத சாட்சியாக மறித்தார். இவைகளெல்லாம் கேட்கும் சகோதரர்களே, தேவமாதாவை நோக்கி நீங்கள் வழக்கமாய் சொல்கிற ஜபங்களை ஒரு நாளும் தப்பாமல் சொல்ல கடவீர்கள். கண்டிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.